அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அருளாளரான சியரா படனோ என்கின்ற இந்த அன்பரது திருநாளை நினைவுகூர அழைப்பு தருகிறது. அருளாளர் சியரோ படனோ இறந்த ஒரு சில ஆண்டுகள் கழித்து இளைஞர் ஒருவர் மூளை காய்ச்சலால் கடுமையாக பாதிக்கப்பட்டார். அவருடைய பெற்றோர் அவரை எத்தனையோ மருத்துவர்களிடம் கூட்டி சென்று காட்டிய போதும் கூட அவரிடமிருந்த நோய் கூடியதே ஒழிய குறைந்த மாதிரி இல்லை. இதற்கு மத்தியில் யாரோ ஒருவர் அந்த இளைஞனின் தாயிடம் சியரா படனோவின் கல்லறைக்கு சென்று ஜெபித்தால் எப்படிப்பட்ட நோயும் குணமாகும் என்று சொல்ல, அந்த தாய் தன் மகனை சியரோ படனோவின் கல்லறைக்கு தூக்கி கொண்டு போய் ஜெபித்தார். ஆச்சரியம் என்னவெனில், அவர் தன் மகனுக்காக ஜெபித்த ஒரு சில நாட்களிலே அவனுடைய நோய் நீங்கி நலம் பெற்றான். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட இளைஞன் சியரோ படனோவின் பரிந்துரையால் குணம் பெற்ற செய்தி அந்நாட்களில் மக்களால் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. சியரா படனோ 1971ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள சசெல்லோ என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு திருமணமாகி 11 ஆண்டுகள் குழந்தையே இல்லை. அவர்களுடைய இடைவிடாத ஜபத்தின் பயனாகவே சியரா படனோ 11 ஆண்டுகள் கழித்து பிறந்தார். அதனால் சியரா படனோவின் பெற்றோர் அவர் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தினார்கள். அதே நேரத்தில் அவரை பக்தி நெறியில் வளர்த்து வந்தார்கள். சியரா படனோவும் சிறுவயது முதலே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நல்ல முறையாய் வளர்ந்து வந்தார். சமயங்களில் தன்னுடைய நண்பர்களிடம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எடுத்துரைத்து அவர்களை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார். பாடல் பாடுவதிலும் டென்னிஸ் விளையாடுவதிலும் மலை ஏறுவதிலும் அதிக ஆர்வம் கொண்ட சியரா படனோவுக்கு அதிகமான நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் எப்போதும் அவருக்கு பக்க பலமாக இருந்து வந்தார்கள். ஒரு சமயம் அவர் தன்னுடைய தோழியோடு டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்த போது அவருடைய தோள் பட்டையில் திடீரென்று அதிகமான வலியோடு ஏற்பட அவர் சரிந்து கீழே விழுந்தார். உடனே அவருடைய தோழியும் அங்கிருந்த மற்ற நண்பர்களும் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள். மருத்துவமனையில் அவரை அனுமதித்து சோதித்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அவருக்கு எலும்பு புற்றுநோய் இருக்கின்றது என்றும் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அவர் இறந்து விடுவார் என்றும் தெரிய வந்தது. அவருடைய நண்பர்களும் அவருடைய பெற்றோரும் மிகவும் வருந்தினார்கள். சியரா படனோவோ அதனை இறை திருவுளமென ஏற்றுக்கொண்டார். சியரா படனோ மருத்துவமனையில் இருந்த நாட்களிலெல்லாம் அங்கிருந்த நோயாளிகளிடம் மிகவும் அன்பாக அவர் நடந்து கொண்டார். அதே நேரத்தில் ஆண்டவரினுடைய நற்செய்தியை அவர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருந்தார். இது அங்கிருந்த மருத்துவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவளால் மரணம் நெருங்கக்கூடிய தருணத்திலும் மகிழ்ச்சியாக கண்களிலே ஒளி நிறைந்து இருக்க முடிகின்றது என்று சியரா படனோ எப்பொழுதும், இயேசுவே இத்துன்பம் உமது திருவுளமானால் இதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயார், இஃப் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் ஜீசஸ் ஸோ டூ ஐ என்று சொல்லி வந்தார். அவர் மருத்துவமனையில் இருக்கின்றார் என்ற செய்தி கேள்விப்பட்டு கர்தினால் சல்டரினி உட்பட பலர் வந்து பார்த்து சென்றார்கள். எல்லாரிடத்திலும் இவர் இன்முகத்தோடையே பேசி அவர்களை வழியனுப்பியும் வந்தார். நாட்கள் ஆக ஆக சியரோ படனோவிற்கு நோய் முற்றியது. அவரால் நடமாடக்கூட முடியவில்லை. அப்படி இருந்தபோதும் அவர் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் அவருடைய பெற்றோர் மற்றும் நண்பர்கள் அவரை சூழ்ந்திருக்க அவர் பி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் ஹாப்பி என்ற வார்த்தைகளை உதிர்த்தவாறு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்பட்டமளிப்பு விழாவில் 50,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. இவருடைய வாழ்வு குறுகிய காலமாயிருந்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல பாடமே என்பதுதான் உண்மையும் கூட. அத்தகைய ஒரு நல்ல பாடத்தை இப்பொழுது நாம் சொல்ல கேட்டறிவோம்.
அருளாளர் சீரா படனாவின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிந்த போது இறை திருவுலகத்திற்கு பணிந்து வாழ்தல் என்கின்ற நல்லதொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அருளாளர் சீரா படனோ மற்ற புனிதர்களைப் போன்று அதிசயங்களையோ வல்ல செயல்களையோ நிகழ்த்திவிடவில்லை. ஆனால் அவர் தன் வாழ்வில் நிகழ்ந்த அனைத்தையும் இறை திருவுளம் என ஏற்று வாழ பழகி கொண்டார். சீரா படனோ போன்று நம்முடைய வாழ்வில் நடைபெறும் கசப்பான காரியங்களை துன்பங்களை இறை திருவுளம் என ஏற்று வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கின்றோமா என்று நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அருளாளருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்கின்ற நாம் அவரை போல நாமும் நம்முடைய வாழ்விலே நிகழ்கின்ற அனைத்தையுமே இறை திருவுளம் என ஏற்று அதனை நாம் ஒப்புக்கொடுத்து வாழ இந்த நாளிலே உறுதியெடுத்து கொள்ளுவோம். அதன் வழியாக இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக நாமும் வாழ விழைவோம்.